அனைவருக்கும் வணக்க நண்பர்களே, இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி திருவாரூர். நம்ம இன்றைக்கி டிஎன்யூஎஸ்ஆர்பி தாலுக் கேசை ஃப்ரீ சைக்காலஜி கிளாஸில் அடுத்த டாபிக் பார்ப்போம். என்ன டாபிக்னு பார்த்தோம்னா பொருள்பட வரிசைப்படுத்துதல். ஸோ இது ஒரு சிம்பிளான டாபிக், ஆனால் கண்டிப்பாக கொஸ்டின் வந்து வரும். ஏன் இது மாதிரி கேள்விலாம் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க, ஒவ்வொருடைய மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ மாற்றி மாற்றி யோசிச்சுருவாங்க. ஒரு தெளிவான மனநிலை இருந்தால் தான் நம்ம அந்த கொஸ்டின் என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினை எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது, எப்படி நம்ம அணுகிறது அப்படின்னா, ஒரு மீனிங் வரணும். மீனிங், ஒரு பொருள். ஒரு மனிதனாகப்பட்டவன் பார்த்தோம் அப்படின்னா குழந்தையாக பிறக்கணும். இப்போ பார்த்துருப்போம் பிள்ளை தமிழ், பருவங்கள் பார்த்துருப்போம். ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ், ரெண்டுக்கும் பொதுவான பருவங்கள் 7 பருவங்கள், ஆண்பாலுக்கு 3 பருவங்கள், பெண்பாலுக்கு 3 பருவங்கள், மங்கை மடந்தை அறிவை தெரிவை அப்படி ஒவ்வொரு ஏஜை வச்சு பிரிக்கிறாங்க. அது ஒரு வரிசை. அடுத்தது பார்த்தோம், ஒரு விதை இருக்குது அப்படின்னா விதை போடுவோம், அது முளைக்கும், முளைச்ச பிறகு ஒரு பேர் சொல்லுவோம். அடுத்தது கண்ணு சொல்லுவோம், மரம்னு சொல்லுவோம். இப்போ மரத்துலேருந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் வருது அப்படி பார்க்கணும். ஒரு வேலைக்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துன்னே பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினே பாருங்கள், படிப்பு, வேலை, தேர்வு, சம்பளம், விண்ணப்பம், இந்த 5 வார்த்தைகளை நம்ம பொருள்பட ஒரு மீனிங் ஆர்டராக நம்ம வரிசைப்படுத்துகிறோம். நமக்கு இந்த கொஸ்டினுக்கு எல்லாருமே ஆன்சர் தெரியும். என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் எடுத்து என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. படிப்பு, அதாவது நான் வந்து படிச்சுட்டு தான் எக்ஸாம் அப்ளை பண்ணுவோம் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேஜ், இப்போ உதாரணத்துக்கு மனித உடலை எடுத்துக்கிறோம். மனித உடலை எடுத்துட்டோம்னா இப்போ குழந்தை உருவாகுது, கரு உருவாகுது, எடுத்தோன்னே உடம்பே வந்துடுமா, சின்னோண்டு உடம்பாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஃபஸ்ட்டு செல்லு, அதான் உயிரினத்தின் அடிப்படை அழகு செல். பல செல்லுகள் ஒன்று சேர்ந்து என்ன உருவாகுது, திசு. பல திசுகள் ஒன்று சேர்ந்து திசு தொகுப்பு, திசுக்கள். அதுக்கப்புறம் தான் என்னது, ஒரு உறுப்பு. பல உறுப்புகள் சேர்ந்து தான் என்னது, உறுப்பு மண்டலம். உறுப்பு மண்டலம்லாம் சேர்ந்து தான் என்னது, உடல், உயிர், உடம்பு. அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒன்று பொருள்பட வரிசைப்படுத்தணும், அல்லது சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். ஏறு வரிசை சொல்லுவோம்ல, ஏறு வரிசையில் பண்ணணும். இப்போ உயிரினத்தின் அடிப்படை அழகு என்னது, சரி, வகைப்பாட்டின் அடிப்படை அழகு சிற்றினம் என்னது. அப்போ உலகில் உள்ள எல்லா உயிரினங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கேட்டகரிஸ் வகைப்படுத்துகிறாங்க. என்னது, சிற்றினம், பேரினம், தொகுதி, வரிசை, குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வார்த்தையில் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி வரிசைப்படுத்தணும், சின்னதுலேருந்து பெருசு ஏறு வரிசையில் என்ன பண்ணோம், வரிசைப்படுத்தணும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இதில் ஒரு நம்பரை மாற்றி போட்டாலும் தப்பாக போயிடும் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஆர்டர் தான், பொருள்பட வரிசைப்படுத்தணும், அர்த்தமுள்ள வரிசையில் வரிசைப்படுத்தவும். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த 5 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டுன்னு எழுதணும். ஆப்ஷன் இல்லையா, 5 இல்லையா. ஸோ ஓகே, ரைட்டு, எலிஜிபிலிட்டி. நம்ம ஆப்ஷன் இல்லாததெல்லாம் இப்போ நம்ம விண்ணப்பத்தை ஃபஸ்ட்டு போடலாம். ஆப்ஷன் தான் என்ன பண்ணுவான், சரி இந்த கேள்வி நம்ம கற்றுக்குறோம் அவ்வளோதான். என்ன கற்றுக்குறோம், ஃபஸ்ட்டு படிச்சிருக்கணும். 10th குவாலிஃபிகேஷன், 12th குவாலிஃபிகேஷன், டிகிரி குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்களா. ஃபஸ்ட்டு என்னது, ஃபஸ்ட்டு படிப்பு, அடுத்தது அப்புறம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இதில் வந்து அறிவிப்புன்னு கொடுப்பாங்க சொல்லத்தில், என்னது அறிவிப்புனா என்னது, நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணுவோம், விண்ணப்பிப்போம்னா அந்த 5வது நம்பர் 2வது இடத்துல எழுதணும். அடுத்து விண்ணப்பித்த பிறகு என்ன பண்ணுவோம், தேர்வு. தேர்வு போன செஞ்ச பிறகு வேலை, சம்பளம். இந்த நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்து எழுதணும், இதுதான் ஆன்சர். ஓகேவா. ஸோ இதில் தான் டைம் நமக்கு அதிகமாக எடுத்துக்காது, கொஞ்சம் யோசிக்கணும். அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், உளவியல் கேள்வியை பொறுத்தளவுக்கு ரொம்ப உள்ளார்ந்து யோசிச்சிடக்கூடாது, ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு யோசிச்சிடக்கூடாது. சொல்லுவாங்களா, அதிபுத்திசாலித்தனமாக யோசிச்சிடக்கூடாது. அடுத்த கேள்வி பாருங்கள், தோள்பட்டை, மணிக்கட்டு, முழங்கை, உள்ளங்கை, விரல்கள், இது என்ன பண்ணணும், பொருள்படம் என்ன பண்ணோம், வரிசைப்படுத்தணும். சின்னதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், வில்லங்க உள்ளங்கையில் விரல்கள் இருக்குமா,
இல்லை விரல்கள்ல உள்ளங்கை இருக்குமா? இப்போ விரல்களை ஃபஸ்ட்டு சொல்கிறதா உள்ளங்கையை ஃபஸ்ட்டு சொல்கிறதா? சரி, என்ன ஃபஸ்ட்டு இப்போ இப்படி வருதுங்கிறீங்களா? விரல்கள் ஃபஸ்ட்டு என்னது? விரல்கள் என்ன பண்ணுவோம்? இப்போ கையை வந்து காந்திருக்காங்க, அவ்வளோதான். விரல்கள் ஆ அஞ்சு, அவ்வளோதான். அதை பார்த்தா நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். இருந்தாலும் எடுத்துனே அடிச்சிடக்கூடாது, செக் பண்ணி பார்க்கணும். விரல்கள் விரல்கள் அப்புறம் என்ன இருக்கு? உள்ளங்கை இருக்கு. உள்ளங்கை அப்புறம் என்ன இருக்கு? மணிக்கட்டா? ஓ, இதான் மணிக்கட்டு. ஓகே ஓகே. முழங்கைங்கிறது சூப்பர். அப்போ இப்போ என்ன பண்ணோம்? மணிக்கட்டு, அடுத்தது முழங்கை, அடுத்ததான் தோள்பட்டை. ஓகேவா? அப்படியே கையை பார்த்துக்க வேண்டியதான். விரல்கள் உள்ளங்கை, இதுக்கு பேர் மணிக்கட்டுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. சரி, இந்த கேள்வி நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலே சூப்பர்னு அர்த்தம். ஓகேவா? அமைதியாக இருங்க. வானவில் மலை சூரியன் மகிழ்ச்சி குழந்தை. சரி, ரைட்டு. இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணது நம்ம சயின்ஸ் தெரிஞ்சிடணும். என்ன தெரிஞ்சிடணும்? சயின்ஸ் தெரிஞ்சிடணும். இப்போ கேட்போம். சரி, ரைட்டு. இப்போ இது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? மழை பெய்யுது, வானல் வருது, அதை பார்க்குது குழந்தை, பார்க்குது, பார்த்து என்ன பண்ணுது? சிரிக்குது. அவ்வளோதான் விஷயம். சிரிக்கிறது தான் என்னது? மகிழ்ச்சி. இப்போ மழை பெய்த பிறகு வானவில் வருமா, வானவில் வந்த பிறகு மழை வருமா? சரிட்டு, சரி சரி, அமைதியாக இருங்க. வானவில் தோன்றணும் அப்படின்னா வானவில் எதனால் தோன்றுது? ஃபஸ்ட்டு மழை பெய்யும். மழை பெய்த பிறகு மேகக்கூட்டங்கள்லாம் நீர் நல்லா நிறைந்திருக்கும், நீர்த்துளிகளாக நிறைந்திருக்கும். அந்த நீர்த்துளிக்கு அப்புறம் சூரியன் உதயமாகும். அந்த சூரிய ஒளிக்கதிர்களால் அந்த நீர்த்துளிகளுடைய ஒளிச்சிதழ் ஏற்படும். என்ன ஏற்படும்? ஒளிச்சிதழ் ஏற்பட்டு சூரியன் எங்கே தோன்றுதோ அதற்கு எதிர் திசையில் வானவில் தோன்றும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன நிகழ்ச்சி? மழை. மழை பெய்யணும் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு மலை, அடுத்து சூரியன் வரணும். சூரியன் வந்தால் தான் என்னாகும்? வானவில் வரும். வானவில் யார் பார்க்குறது? குழந்தை பார்க்குறாங்க. பார்த்தனா என்ன ஆகும்? அது மகிழ்ச்சி அடை. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன பாருங்க? 2 3 1 5 4. ஓகேவா? அடுத்தது பாருங்க, நம்ம சொன்னது தான். பின்வரும் சொற்களை அர்த்தமுள்ள வரிசையில் வரிசைப்படுத்தவும். திசு, உறுப்பு, உறுப்பு மண்டலம், செல், உடல். பேசிக்காக தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. ஃபஸ்ட்டு சின்னது என்னது? இப்போ ஜீன் கொடுக்குறாங்கன்னா செல்லுக்குள்ளே சின்னது இது ஜீன். ஓகேவா? நாலு செல்லுக்கு அப்புறம் திசு, திசுக்கு அப்புறம் உறுப்பு, உறுப்புக்கு அப்புறம் உறுப்பு மண்டலம். 4 1 2 3 5. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. பின்வரும் சொற்களை அர்த்தமுள்ள வரிசையில் வரிசைப்படுத்தவும். உணவு, விதை, பயிர், அறுவடை, உரம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? போனோடனே அறுவடை செஞ்சு வந்துடுவோம் அப்படிதானே? ஆ, விதை, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே? விதை போட்ட பிறகு பயிர் முளைக்கும், முளைச்ச பிறகு உரம் அடிப்போம், உரம் அடித்த பிறகு அறுவடை செஞ்சுவோம், அறுவடை செஞ்ச பிறகு தான் உணவு. ஓகேவா? ரெண்டு ஆப்ஷன் டீல மட்டும் தானே இருக்கு, ரெண்டு இருக்கு. ரெண்டு விதை பயிர் உரம் அறுவடை உணவு. ஓகேவா? கண்டிப்பாக இதை போல ஒரு கேள்வி இருக்கும். நம்ம டெஸ்ட் வச்சோம்ல, நேற்று டெஸ்ட் வச்சோம்ல, அதேமாதிரி கண்டிப்பாக க்வெஸ்சன் இருக்காது, கவலைப்படாதீங்க. யார் சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன சார் இது அப்படின்னு ஒரு மாடலாக ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். என்னது? அந்த கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர்லாம் பார்த்தோம்ல, அதுலேருந்து கேள்விகள் கேட்கலாம், கேட்காமல் இருக்கலாம். கண்டிப்பாக கேட்பான்னு சொல்ல முடியாது. அதே இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து சில பேர் மாற்றி அடிச்சிருப்பாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? இந்த கொஸ்டினை மாற்றி எடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த கேள்வி என்ன பண்ணிடுவாங்க? சில பேர் தெரியாது, சூரியன் வந்த பிறகு தான் வானவில் வருவோம் அப்படின்னு தெரியாது.
என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் பேர் அப்படியே ஒரு ஒரு கொஸ்டினும் தப்பு பண்ண வச்சு போட்டிலேருந்து வெளியே தருது தான் இவர் கேள்வி வைக்கிறது. அடுத்து பாருங்க, தவளை, கழுகு, வெட்டுக்கிளி, பாம்பு, புல். சூழ்நிலை மண்டலம் படித்து வச்சிருப்போம், அது சூழ்நிலை மண்டலத்தில் பார்த்துக்கணும். முதல்நிலை உற்பத்தியாளர்கள். சரி, நீங்களாம் அமைதியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறீங்க. நேற்றுலாம் எதுவுமே பண்ணால் இன்னும் உட்காந்துங்க. ஆ, தவளை, கழுகு, வெட்டுக்கிளி, பாம்பு, புல். இதில் எது ரொம்ப சின்னது? புல் வருமா வெட்டுக்கிளி வச்சு வருமா? ஏன் அப்படி? புல்லை தான் வெட்டுக்கிளி திங்கிது, அப்படி தானே? வெட்டுக்கிளி யார் திங்கிறா? தவளை. தவளைய பாம்ப, ஓகேவா? அப்போ சாப்பிட்றது அப்படின்னு இங்கே ஒரு வருது கான்செப்ட், அப்படி தானே? சூழ்நிலை மண்டலத்தில் பார்த்தோம்னா அப்படி போட்டுருவாங்க புல். அடுத்தது புல்லுக்கு அப்புறம் என்ன, புல் திங்கிறது என்ன? வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு, கழுகு, ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது இதுக்கு? 53 இதா, ஓகேவா? அடுத்து பாருங்க, கல்லூரி, குழந்தை, சம்பளம், பள்ளி, வேலை வாய்ப்பு. டேரெக்டாக நான் குழந்தை பிறந்தானே, டேரெக்டாக ஸ்கூல் போயிடுவேன் சார், கல்லூரி போயிடுவேன். ஃபஸ்ட்டு குழந்தை, அடுத்தது பள்ளி, கல்லூரி, வேலை வாய்ப்பு, சம்பளம். இதுதான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கோம், எந்த ஸ்டேஜில் இருக்கோம்? கல்லூரி முடிச்சிட்டோம், கல்லூரி முடிச்சு அடுத்து வேலை வாய்ப்பாக காத்திருக்கோம். வேலை வாய்ப்பு வந்து சம்பளம் வரும், படித்தா சம்பளம் வந்துடும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் என்ன வேணும்? ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக என்ன உண்டு, பலன் உண்டு. ஹார்ட் ஒர்க்கே பண்ணாமல் இதுக்கு என்ன விடை? தங்களுடைய விடை என்ன? சரியான விடையா? ரெண்டு. குழந்தை ஃபஸ்ட்டு பள்ளிக்கு போகுது, பள்ளிக்கு போயிட்டு எங்கே போகுது? கல்லூரிக்கு போகுது, கல்லூரிக்கு போயிட்டு என்ன பண்ணுது? வேலை வாய்ப்பு வாங்கிட்டு தான் என்ன பண்ணுது? சம்பளம் வாங்குது. அடுத்து பாருங்க, யானை, ஆடு, கொசு, புலி, திமிங்கலம். கொசு, ஆடு, அது கொசு ஆடு திங்கன்னு சொல்ல முடியாது, அப்படி தானே? சூழ்நிலை மண்டலத்தில் கொசு, ஆடு, புலி, யானை, திமிங்கலம். ரைட்டு, நீங்கள் சொல்கிறது என்னென்னா உருவத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோங்க, வரிசைப்படுத்தோம். 3-2-4-1-5 நாடு, நாடா, மரச்சாமான்கள், காடு, மரக்கட்டை, மரம். 1-3-5-4 மரக்கட்டையிலேருந்து மரம் வருதா, மரத்துலேருந்து மரக்கட்டை வருதா? கொஞ்சம் யோசிக்கிறீங்க தான் இருக்கு இந்த கேள்வி, நல்லா யோசிங்க. இப்போ ரிவர்ஸில் சொல்கிறோம், நாட்டில் என்ன இருக்கும்? காடு இருக்கும். காடில் என்ன இருக்கும்? மரம் இருக்கும். மரத்தில் என்ன இருக்கும்? மரக்கட்டை இருக்கும். மரக்கட்டையிலேருந்து என்ன பண்ணுறாங்க? இப்போ இதில் ஃபஸ்ட்டு இது ஒன்று தான், 1-3-5-4-2 இதெல்லாம் தெரியும் சார் அப்படின்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், அப்போ நடக்கு ஒரு ஐடியா வரும். தெரியும் சார், இதில் போய் தப்பு பண்ணிடணும் சொன்னால் தப்பு பண்ணால் அவ்வளோதான். மேஜை, மரம், மரக்கட்டை, விதை, செடி. விதையிலேருந்து செடி, செடியிலேருந்து என்னது? மரம். மரம்லேருந்து என்னது? மரக்கட்டை. மரக்கட்டிலேருந்து மேஜை. அடுத்து பாருங்கள், புல், பசு, பால், தயிர், வெண்ணெய், எல்லாம் செஞ்சு தான். கல்வி, வேலை, வருமானம், தகுதி, வளர்ச்சி. பாருங்கள், மண்ணுலேருந்து இரும்பு எடுக்கிறோம், இரும்புலேருந்து என்ன பண்ணுறோம்? தங்கம். தங்கம் அதாவது அந்த குவாலிட்டியை வச்சு பிரிக்கிறோம். மண், நல்லா கொஞ்சம் மண், கொஞ்சம் மண், மண் தான் இல்லை, அதிகமாக இருக்குது இல்லை மண். அடுத்தது இரும்பு, அடுத்த விலை, விலையை வச்சு சொல்லலாம், ரேட்டை வச்சு. இரும்போட தங்கம் கொஞ்சம் என்னது? வேலை அதிகம். தங்கத்தோட வைரம் வேலை அதிகம். வைரத்தோட பாருங்க, இது நல்ல கிசுனு. ஃபஸ்ட்டு என்ன ஆகும் இதில் ஆன்சர் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். வார்த்தைகள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மக்கள் தொகை அதிகமாகும். என்னாகும்? மக்கள் தொகை அதிகம் என்னன்னா வேலையின்மை உருவாகும். வேலையின்மையில என்ன ஆகும்? வறுமை ஏற்படும். வறுமையில என்ன ஆகும்னா நோய் ஏற்படும். நோயினால இறப்பு ஏற்படும். இப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை ஃபஸ்ட்டு, மக்கள் தொகை ஃபஸ்ட்டு, அதனால என்ன ஆகுது? வேலையின்மை,
வறுமை நோய் இறப்பு 1354 இதாக பாருங்க. அடுத்து பாருங்க சயின்ஸ் வச்சு கிலோமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் மில்லிமீட்டர் மைல் இதில் சின்னது எது மில்லிமீட்டர் ஓகேவா 4 இதேமாரி 40 சைக்காலஜி தான் அப்படி இருக்கும் அவ்வளோதான் ஓகேவா. ஒரு ஐடியாவுக்காக தான் அந்த பார்ட்டே கண்டிப்பாக இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பொருள் பட வரிசைப்படுத்தல கண்டிப்பாக இருக்கும். அல்ஃபாபெட் ஆர்டர் இருக்குது மேக்ஸிமம் அது கேட்க மாட்டாங்க இதுதான் கேட்பாங்க. அல்ஃபாபெட் ஆர்டர் மேக்ஸிமம் எல்லோரும் போட்டுருவாங்க ஓகேவா. நன்றி.